Come the Holy Spirit, the Spirit of Grace. கிருபையின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கிறோம். In Zechariah 12:10, even in the Old Testament, we read that, "And I will pour on the house of David and on the inhabitants of Jerusalem the Spirit of Grace and Supplication. Then they will look on me whom they pierced." பழைய ஏற்பாட்டிலும் கூட சகரியா 12:10 நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், "நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள்." Hallelujah. 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 Can you all say the Spirit of Grace? கிருபையின் ஆவியானவர் என்று எல்லாரும் சொல்லலாமா? Because grace is one of the most beautiful words in God's book. ஏனென்றால் தேவனுடைய புஸ்தகத்தில் கிருபை என்பது மிகவும் அழகான அற்புதமான வார்த்தைகளில். The very sound of that word is musical to the believer who understands what is grace. கிருபை என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஒரு விசுவாசிக்கு இதை கேட்கும் பொழுதே அது செவிக்கினிய காதுக்கினிய ஒரு இசை விருந்து போல இருக்கிறது. Amen. Amen. Bible teaches us that God is inclined to be favorable unto us. வேதம் நமக்கு போதிக்கிறது, கர்த்தர் நம்மிடமாய் சார்ந்து நம்முடைய பட்சத்தில் நமக்காக இருக்கிறார், இருக்க விரும்புகிறார். ஆமென். ஆமென். That is his inclination. Always God wants to be on your side. எப்பொழுதுமே தேவன் நம்மிடமாய் சார்ந்து நம்முடைய பட்சத்தில் இருக்க அவர் விரும்புகிறார். He is prepared to shower down the richest blessings on us. நம்மேல் தேவன் தம்முடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வேண்டும் என்று விரும்புகிறார். Grace is what God gives us. கிருபை மாத்திரமே தேவன் அதிகமாய் நமக்கு தர விரும்புகிறார். He gives us freely and he gives from the love of his own heart. தேவன் அந்த கிருபையை தம்முடைய உள்ளத்தின் அந்த அன்பின் ஆழத்திலிருந்து இலவசமாக நமக்கு கொடுக்கிறார். Not because of who you are, who what you have done or what you have not done, because he is gracious. From his heart he wants to give the grace. நீங்கள் என்ன செய்தீர்கள், உங்களுடைய பின்னணியம் என்ன என்பதை பொறுத்தல்ல, தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறார். This Holy Spirit himself is the gift of God's grace. பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவன் நமக்கு தந்தருளின ஒரு கிருபையின் வரம். He Holy Spirit is one of the greatest gifts we have received. நாம் பெற்றுக்கொண்ட வரங்களில் மிகவும் மேன்மையான வரம் பரிசுத்த ஆவியானவர். You have family, you have husband or wife or children or land, house, whatever, you have job, you have strength, you have youth. All those are great, but the greatest gift is the Holy Spirit who dwells inside you. உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், நிலங்கள் இருக்கலாம், பலவிதமான பொக்கிஷங்கள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வது பெரிய வரம். God's grace gave Jesus Christ to this earth to you and me. உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தது தேவனுடைய கிருபை. The same God's grace gives us the Holy Spirit. And these two gifts are equal in value and importance, nature, power and glory. அதே தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்த அதே தேவன் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இரண்டு பேரும் மதிப்பிலும் முக்கியத்துவத்திலும் இயற்கையிலும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்கள். Without the gift of Jesus Christ, we could have no deliverance from the wrath of God and we could not have title to heaven. இயேசு கிறிஸ்து என்னும் அந்த கிருபா வரம் தேவன் நமக்கு கொடுத்துராவிட்டால் தேவ கோபாக்கினையிலிருந்து நீங்களும் நானும் விடுதலையாக முடியாது, நாம் பரலோகத்துக்கு போவோம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்திருக்காது. And without the Holy Spirit, we would never realize that deliverance and that we are being made fit for the glory. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்லாவிட்டால் நமக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையோ ஒரு நித்திய மகிழ்ச்சியோ நமக்கு இருந்திருக்காது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த ஆவி பெற்றவன் தான் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவி நிரம்பினவன் தான் நான் பாவி அல்ல நீதிமான் என்று அறிக்கை செய்ய முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் நிச்சயத்தை ஆவியில் நிரம்பினவன் தான் சொல்ல முடியும், அறிக்கை செய்ய முடியும். பரலோகத்தின் மகிமைக்காக நம்மை ஆவியானவர் உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறார். Hallelujah. The Father promised the Spirit to his Son. பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய குமாரனுக்கு வாக்கு பண்ணினார். And the Son bestows the Spirit upon his church and makes us all
new creatures in Christ Jesus. குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய சபையின் மேல் அந்த ஆவியானவரை அனுப்பி ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார். Hallelujah. Bible says the Father has laid wonderful spiritual riches that are beyond words in each one of us. வேதம் சொல்கிறது பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய உன்னதமான சொல்லி வர்ணிக்க முடியாத அந்த உன்னதமான அந்த பொக்கிஷத்தை நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கிறார். But it is the Holy Spirit inside us who makes known these wonderful treasures that Father has already given us. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய இருதயத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். The foretaste of heaven, the pledges of this inheritance. நானும் நீங்களும் சுதந்திரிக்க போகிற அந்த உன்னத சாக்கியங்களை பரலோகத்து பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறார். All good things, good characters, or we say in English, all good graces in your life and my life, it is produced by the Holy Spirit. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லாவித குணங்களும் அல்லது கிருபைகளும் அது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உருவாக்குகிறார். If we believe, it is through grace of the Holy Spirit. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது பரிசுத்த ஆவியானவரால் மாத்திரமே. If we love, it is because the love of God is shed abroad in our hearts by the Holy Spirit. நீங்கள் அன்பு கூறுவீர்களானால் அது பிதாவானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேவ அன்பினாலே அப்படி செய்கிறீர்கள். If we rejoice, it is because the Holy Spirit is revealing His word to us, to our hearts. நீங்கள் இப்பொழுது மகிழ்ந்து களி கூறுவீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சத்தியத்தை நமக்கு விளங்க காண்பிக்க இருக்கக்கூடிய அதனுடைய பிரதிபலனாக நீங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறீர்கள். Hallelujah. Hallelujah. When the influence of the Holy Spirit is poured within you, then you believe God's word. You have hope in His mercy. You rejoice in His goodness. You cleave to His cause and walk in His ways and love His truth, His people and Himself. பரிசுத்த ஆவியானவருடைய அகத்தூண்டுதல் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் தேவ வார்த்தையை நம்புகிறீர்கள். Amen. இரக்கத்தை நீங்கள் அந்த இரக்கத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள். நன்மையினால் கழி கூறுகிறீர்கள். தேவ நோக்கத்துக்காக அவரோடு கூட இணைந்து கொள்கிறீர்கள். தேவனுடைய பாதையில் நடக்கிறீர்கள். தேவனையும் அவருடைய ஜனங்களையும் தேவனுடைய சத்தியத்தையும் நேசிக்கிறீர்கள். Hallelujah. 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 But if the spirit hides from us and leaves you to yourself, then all we have is doubt and fear. We fret and long. We kick and rebel. We roam from thing to thing and nothing seems to satisfy us. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு தம்மை மறைத்து கொள்ளும் பொழுது அல்லது அவர் நம்மை தனியாக விட்டு சூழ்நிலை வந்தால் நாம் சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம், நடுங்குகிறோம், இயங்குகிறோம், தாக்குகிறோம், கலகப்படுகிறோம், அலைந்து திரிகிறோம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு. அது எந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களும் நம்மை திருப்திப்படுத்தாது. A believer who is not filled with the Holy Spirit, who is not enjoying the presence of the Holy Spirit, we question the past, we are wretched in the present time, and we dread the future. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாத எந்த ஒரு விசுவாசியும் அவன் கடந்த காலத்தை குறித்து கேள்வி கேட்கிறான், இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை குறித்து கேடுகட்டவனாக ஈனனாக இருக்கிறான், எதிர்காலத்தை குறித்து அவன் திகிலடையனுகிறவனாக இருக்கிறான். Hallelujah. Hallelujah. But God doesn't leave us alone for a long time. When the Spirit of grace is again poured upon you, He will come with His power. Then your laments are exchanged for songs. ஆனால் நம்முடைய கிருபையுள்ள தேவன் நம்மை ஒருபோதும் நீண்ட நாட்களாக தனித்தனியாக விட்டு விடுவதில்லை. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறும். Hallelujah. 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 எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமென். புலம்பலை களிப்பாக மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. ஆமென். ஆமென். Our fears are exchanged for courage. நம்முடைய பயங்கள் எல்லாம் தைரியமாக மாறும். Our doubts or exchange for confidence. நம்முடைய பயங்கள் எல்லாம் நம்பிக்கை, சந்தேகங்கள் எல்லாம் நம்பிக்கையாக மாறும். Our murmurings are exchange for gratitude and love. நம்முடைய முறுமுறுப்புகள் எல்லாம் நன்றி உள்ளதாக மாறும். Hallelujah. Hallelujah. Hallelujah.
Many years ago, when I was young, one day I had a ear pain. அநேக வருஷங்களுக்கு முன்னதாக நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு காது வலி வந்தது. I was crying out. It was unbearable. சகிக்க முடியாத அந்த வலியினாலே நான் ரொம்ப கூச்சலிட்டேன், அழுதேன். 24 hours I could not even close my eyes. 24 மணி நேரமாக என்னுடைய கண்ணை கூட நான் மூட முடியாமல் இருந்தேன். And I was actually stupid. I was not very young. I was in my 20s. And then my sister-in-law said, we'll go get a drop. Eardrop. நான் அன்னைக்கு 20 வயது பிராயமுள்ளவனாக இருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது இருந்தது. என்னுடைய அண்ணி அவர்கள் எனக்கு சொன்னாங்க, அந்த காது போடக்கூடிய அந்த மருந்தை வாங்கிவாங்க. They just brought a very cheap eardrop and they put one drop. ஒரு மலிவான ஒரு இயர்ட்ராப்பை வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு துள்ளி தான் என்னுடைய காதில் drop. ஒரே துள்ளி தான். Immediately I went to sleep. உடனடியாக நான் All pains were gone. எல்லா வேதனையும் முடிந்தது. Amazing. ஆச்சரியமாக. How stupid I was. For so many hours I was sleepless and I was struggling. எவ்வளவு மனித கணக்காக நான் தூங்காமல் ஓய்வெடுக்காமல் இருந்தேன். Anointing of the Holy Spirit is more powerful than this stupid small eardrop. இந்த ஒரு துள்ளி இந்த இயர் டிராப்பை காட்டிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மிக மிக மேன்மையானது. Amen. Amen. You are confused, you are worried, you are afraid, you are upset. Whatever you are going through, many things, many ideas, you can't sleep, you are struggling. உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய சந்தேகங்கள், நீங்கள் போகக்கூடிய அந்த பாதை, அது எல்லாவற்றையும் இந்த ஆவியானவர். Just kneel down and be filled with the Holy Spirit. நீங்கள் முழங்காற்படியிட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கள். Just kneel down, he will fill you with the Holy Spirit. முழங்காற்படியிடுங்கள், அவர் உங்களை ஆவியானவரால் நிரப்புவார். In a second, everything will be removed. ஒரு க்ஷணப்பொழுதில், நொடிப்பொழுதில் எல்லா கவலைகளும் பாரங்களும் நீங்கிவிடும். Amen. Amen. Anointing first of all removes the yoke from my heart. அபிஷேகம் என்னுடைய இதயத்தில் உள்ள நுகத்தடிகளை முறிக்கும். Then it will remove the no yokes from my life. அதற்கு அதை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நுகத்தடியை அது நீக்கும். முதலாவதாக உனக்குள்ள இருக்கிற பயமும் கவலையும் எல்லா பிரஷரையும் பரிசுத்த ஆவியானவர் நீக்க விரும்புகிறார். ஆமென். 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 கடன் தொல்லையை மாற்றுவதற்கு முன்பாக, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை மாற்றுவதற்கு முன்பாக உன்னுடைய இதயத்தின் நோயை தீர்க்க ஆண்டவர் விரும்புகிறார். அது இந்த நிமிஷத்துல நான் பேசி கொண்டிருக்கும் போதே நீங்க ஆவியில் நிரம்பினா இதே நிமிஷத்துல ஆவியானவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே கிருபையின் ஆவியானவர். All that he does for us and that all that he works within us is of grace. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்கிறதெல்லாம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே செய்கிறதெல்லாம் கிருபையான காரியங்கள். இலவசம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இலவசம். இலவசம். ஒரு தகுதியும் கிடையாது. ஆமென். 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 We may obtain in his presence and receive his blessings in answer to prayer, but we can never deserve any of that, nor can we work and perform something to merit the blessings of the Holy Spirit. தேவ அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய ஜெபத்தினால் நாம் ஒருவேளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய கிரியையினாலே நாம் அல்லது நம்முடைய தகுதியினாலே எதையும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. Graciously quickens the dead. பரிசுத்த ஆவியானவர் கிருபையாக மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். He instructs the ignorant. அவர் அறியாமையில் இருக்கிறவர்களுக்கு போதிக்கிறார். He liberates the captives. சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறார். He restores the wanderers. அலைந்து திரிகிறவர்களை மீட்டுக் கொள்கிறார். He comforts the dejected. மனம் தளர்ந்து போனவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். He strengthens the weak. பலவீனர்களை அவர் பலப்படுத்தி. He sanctifies the impure. அசுத்தமானவர்களை சுத்திகரிக்கிறார். Purely by his grace. அவருடைய கிருபையினால் மாத்திரமே. Purely by his grace. முழுமையாக அவருடைய கிருபையினாலே மாத்திரமே. Amen. 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 Hallelujah. Hallelujah. And how can we grow in this grace? அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த கிருபையில் எப்படி வளருவது? Dear brothers and sisters. அன்பான சகோதரனே சகோதரியே. I know many of us are hurting. உங்கள் அநேகர் பலவிதமான தாக்குதலுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். Maybe by the loss of job or fear of losing job.
ஒருவேளை வேலை போன அந்த கவலையினாலே அல்லது வேலை போய் விடுமோ என்கிற பயத்தினாலே. Many of us may be wondering what the future holds for us. என்ன எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கவலையில் அநேகர் இருக்கலாம். This is the clear word that the Holy Spirit himself is bringing to you and me. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய தெளிவான வார்த்தை இதுதான். This is not my own idea. Today I did not plan this message. The Holy Spirit did. நான் இந்த செய்தி நானாக நான் இதை தயார் பண்ணவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை தந்தார். We pay close attention to what he has to say to us, is to his word. It will change your heart and my heart, our attitude and our life from now on. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலை மாறும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறும். Turn with me to Romans 4th chapter. ரோமர் 4வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். We are going to learn some important life lessons from verses 16 to 21. 16வது அதிகாரம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாமா? ரோமர் 4:16 21 வரைக்கும். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறோருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் பைபிள் வெதர் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆர் நியூ டெஸ்டமென்ட் மீன்ஸ் பை ஃபெய்த். முதலாவதாக அது பழைய ஏற்பாடு ஆகட்டும் புதிய ஏற்பாடு ஆகட்டும் விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லப் போகிறேன். ஃபெய்த் is not simply acknowledging God as God or Jesus as the Son of God. விசுவாசம் என்பது தேவன் தேவனாய் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார் என்று சாதாரணமாக நம்புகிற காரியம் மாத்திரம் அல்ல. Because in James 2:19 it says like that, you say you have faith for you believe that there is one God, good for you. Even the demons believe this and they tremble in terror. ஏனென்றால் யாக்கோபு 2:19 வசனம் இப்படியே சொல்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். தேவன் ஒருவர், இயேசுவே தேவகுமாரன் என்று பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, அப்போ அது விசுவாசம் இல்லை. செகண்ட்லி, ஃபெய்த் இஸ் நாட் கன்ஃபஸிங் அ க்ரீட், அ பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் நேம் சே கிறிஸ்டியானிட்டி. ரெண்டாவதாக, விசுவாசம் என்பது ஏதோ கோட்பாடுகளை நம்பி அதை அறிக்கையிடுகிறது அல்ல, அது ஒரு சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை. Well, okay, but that is not what Bible says. When Abraham believed, he did not stand up and read Nicene creed or something like that, what they teach you in theological college. That's not what he did. இந்த காரியங்கள் நல்லதுதான், ஆனால் ஆபிரகாம் விசுவாசிக்கும் பொழுது அவன் ஏதோ அந்த இதை எடுத்து வேதத்தை எடுத்து ஏதோ அந்த காரியங்களை அவன் விசுவாச அறிக்கை வந்து வாசிக்கல. பல பாரம்பரிய சபைகளில் போனீங்கன்னா எல்லாம் எந்திரிச்சு விசுவாச அறிக்கை வாசிப்பாங்க. That's not what Abraham did. That's not what Bible says. அதை ஆபிரகாம் செய்யவில்லை, அதை வேதமும் நமக்கு சொல்லவில்லை. And faith is not laziness, because Bible says a diligent person lowering his crown before the Lamb of God in heaven. அடுத்ததாக, விசுவாசம் என்பது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய காரியம் அல்ல, விடாமுயற்சியுடன் உற்சாகமாய் ஊழியம் செய்கிற ஒரு நபர் தன்னுடைய கிரீடங்களை இறக்கி தேவனுக்கு முன்பதாக விழுந்து பணிந்து கொள்வதுதான் விசுவாசம். Amen. Faith is not fatalism. The only thing written on your head is grace upon you. விசுவாசம் என்பது ஒரு தலைவிதியும் அல்ல,
உன்னுடைய தலையில் எழுதியிருக்கக்கூடிய கிருபை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது போல உள்ள காரியம் அல்ல. இல்லை இல்லை, அது மாத்திரம் தான் இருக்குது. உன் தலையில் என்ன தெரியுமா எழுதிருக்கு? உங்கள் எதிர்காலத்தை பற்றி எழுதும்போது கிரேஸ் கிரேஸ் கிரேஸ், தட்ஸ் வாட் இஸ் ரிட்டன் ஆன் யுவர் ஹெட். உங்களுடைய தலையில் கிருபை 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 என்று எழுதியிருக்கக்கூடிய அது அல்ல விசுவாசம். அதுதான் எழுதியிருக்குது, தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. தலை விதின்னு நம்ம தலையில் எழுதுனது தான் அது நடக்கும்னு சொல்கிறோம்ல. உங்கள் தலையும் என் தலையிலும் வேற ஒன்றும் எழுதலை, கிருபை மாத்திரம் தான் எழுதியிருக்குது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. The faith Bible talks about here, it is a faith of righteousness. வேதம் நமக்கு கற்பிக்கிற அந்த விசுவாசம் என்பது கிருபையின் அந்த விசுவாசம், நீதியை சார்ந்த விசுவாசம். Amen. Amen. It produces, this faith produces righteousness as we see in Romans 4:13. ரோமர் 4 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடியே இந்த விசுவாசம் நமக்கு நீதியை தருகிறது. Amen. Verse 13. 13வது வசனம். For the promise that he would be the heir of this world was not to Abraham or to his seed through the law, but through the righteousness of faith. ரோமர் 4:13, உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆமென். ஆமென். Faith is your heart's condition. விசுவாசம் என்பது உன்னுடைய இருதயத்தின் நிலைமை. மெடிக்கல் செக்அப் போனா முதல்ல வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அப்புறம் கொஞ்சம் சரியில்லைன்னா என்னென்னமோ எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே, அந்த ஸ்கேன், இந்த ஸ்கேன், சிடி ஸ்கேன், பிடி ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க. இது எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் அவருக்கு முன்பாக ஜெபிக்கும் போது முதல்ல ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணுறார். ஆமென். ஆமென். இஸ் தேர் ஃபெய்த் இன்சைட் திஸ் ஹார்ட், இருதயத்துக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா என்று சோதிக்கும். யுவர் நேம் மே பி வாட் எவர், யுவர் நேம் மே பி எ கிறிஸ்டியன் நேம், ஹிந்து நேம், முஸ்லீம் நேம், வாட் எவர் நேம், யூ மே சே ஐ வாஸ் பார்ன் அகெயின் திஸ் இயர் தட் இயர், யூ மே சே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ், பட் காட் keeps his stethoscope or his scan and looks at your heart whether you have faith. உங்களுடைய பெயர் எதுவாக இருக்கலாம், கிறிஸ்துவ பெயராக இருக்கலாம், அல்லது வேறு பெயராக இருக்கலாம், அல்லது இந்த வருஷத்தில் நான் மறுபடியும் பிறந்தேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் போகும்போது உங்களுடைய இருதயத்தை தேவன் தன்னுடைய ஸ்டெதஸ்கோப்பினை வைத்து அவரை சோதிக்கிறார். A believer is somebody who has faith in his heart. விசுவாசி என்பவன் அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும். வாயில் தான் அப்புறம் தான் அறிக்கை செய்யணும். இருதயத்தில் முதல்ல நம்பணும், அப்புறம் தான் வாயில் அறிக்கை செய்யணும். Amen. And leads, this believer leads his life from through that heart condition. விசுவாசி தன்னுடைய வாழ்க்கை நடத்துவதும் அவனுடைய இருதயத்தின் அந்த நிலையை பொறுத்து தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். Amen. When you go to a doctor, why they keep this here first? நீங்கள் டாக்டர்கிட்ட போகும் பொழுது அந்த ஸ்டெதஸ்கோப்பை ஏன் உங்கள் இருதயத்தில் வைக்கிறாங்க? They can ask you to, you look like this, big, very smart, all this stuff. They are not checking your, whether your hand is strong, your leg is strong. First, they check this. நீங்கள் எவ்வளவு பலமானாக இருக்கலாம், பலவீனனாக இருக்கலாம், அவர் அல்லது உங்களுடைய கையையோ காலையோ முதலாவதாக அவர் செக் பண்ணுவதில்லை. முதலாவதாக உங்களுடைய இருதயத்தை தான் அவர் சோதிக்கிறார். Because what makes you function is what comes from this place. ஏனென்றால் உங்களை இயக்குகிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் மேன் ஆர் அ உமன், காட் டஸ் நாட் சீ யுவர் அப்பியரன்ஸ், காட் டஸ் நாட் சீ யுவர் ஹலேலூயா, காட் சீஸ் யுவர் ஹார்ட் ஃபர்ஸ்ட். ஆவிக்குரிய மனிதன் மனுஷி, தேவன் உங்களுடைய அலேலுயாவை பார்க்கிறதில்லை, உங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறதில்லை, தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஆமென். இன் ரோமன்ஸ் 4:4-5, யூ வில் நோட்டீஸ் த ஆப்போசிட் ஆஃப் கிரேஸ் அண்ட் ஃபெய்த். ரோமர் 4:4-5 வசனத்தில் நீங்கள் எங்கள் அந்த கிருபைக்கு எதிர்மறையான எதிரான காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த் இஸ் நாட் அன்பிலீஃப். தி ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த் இஸ் வர்க்கிங் டு கெட் தி ரைட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். விசுவாசத்துக்கு எதிரானது அவிசுவாசம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக நம்முடைய மாம்சத்தில் முயற்சி செய்கிற காரியம். ரொம்ப ஒருவேளை விசித்திரமாக இருக்கும் உங்களுக்கு, இந்த இடத்துல எதிர்ப்பதமாக அவர் சொல்கிறது, நீயா போய் சம்பாரித்து நீயா போய் வீடை கட்டுவேன்னு நினைக்கிறேன், நீயா போய் உன் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்கு இதை செய்வேன் அதை செய்வேன், நானாக ஓடி ஓடி உழைச்சி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன், நானாக செய்வேன், என்னுடைய சமர சாமர்த்தியத்தில், என்னுடைய முயற்சியில், என்னுடைய ஞானத்தில்,
நான் செய்வேன் என்று தீர்மானிப்பது அதன்படி நடப்பது தான் அவிசுவாசம். ஆமென். ஆமென். புரியுதா பிரதர்? விசுவாசி அவிசுவாசிக்கு அதான் வித்தியாசம். சபையில் வெளியே இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் அவங்கள அவிசுவாசி சொல்கிறோம். இந்த அறையில் நிறைய அவிசுவாசிகள் இருக்காங்க. நம்மளாக ஓடி ஓடி உழைக்கிறது. ரோமர்ஸ் 4:4-5, தட்ஸ் வாட் இட் டீச்சர்ஸ். அண்ட் த ஆப்போசிட் ஆஃப் கிரேஸ் இஸ் டியூ ஆர் டெட் ஆர் சேலரி. ரோமர் 4:4-5 அந்த கிருபைக்கு விசுவாசத்துக்கு எதிர்மறையாக அதைத்தான் பார்க்கிறோம். கூலி, கடன், நம்முடைய சம்பளம், இதைத்தான் நாம் பார்க்கிறோம். Can we all read together? Verses 4 and 5. 4:5 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். ஆமென். Basically, if you don't try to work for your righteous standing with God, but trust him who justifies the ungodly, God's righteousness will be credited to you as a gift. அடிப்படையாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்னவென்றால், நாமாகவே முயற்சி செய்து நாம் நீதியை பெற்றுக்கொள்ள அந்த முயற்சியை காட்டிலும் பாவியை நீதி அவபக்தி உள்ளவனை நியாயம் தீர்க்கிற தேவனை மாத்திரம் நாம் சார்ந்திருப்போமானால் அதுவே நமக்கு நீதியாக எண்ணப்படும். அவருடைய நீதி நமக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் கிருபை. And the only condition of the heart that corresponds to God's grace is faith. அந்த தேவனுடைய அந்த கிருபையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரே காரியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம். அவரோட ஸ்டெதோஸ்கோப் அவரோட கையை வச்சு பார்க்கும்போது உங்க இருதயம் அடியுது. விசுவாசம் விசுவாசம் சொல்லும் போது அவர் கை தட்டுவார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. That is what, that's the heartbeat he's looking for. Does this man have really faith in me? Amen? Amen. And the grace is the purpose of God to give you the righteousness and the promise that you do not deserve. நீங்கள் தகுதி இல்லாது இருக்கும்போது தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை தம்முடைய கிருபையினாலே நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கிருபையை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நோக்கம். Sometimes I hear people say things like this, you know, my parents used to pray for me, my mother used to cry day and night for me, and that is why I am born again, or this or that, or this man did this, that man did this. The moment we start thinking like that, we are putting down God's grace. சில நேரங்களில் அநேகர் சொல்கிறது உண்டு, நான் என்னுடைய ரட்சிப்புக்காக என்னுடைய அம்மா ரொம்ப அழுதழுது ஜோம் பண்ணாங்க, அது இந்த நபர் எனக்கு இப்படி செய்தார், அந்த நபர் இப்படி செய்தார், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் அப்படி சொல்லும் பொழுது மனுஷனுடைய அந்த பிரயாசத்தை நாம் முன்னிறுத்தும் பொழுது தேவனுடைய கிருபையை நாம் அவமாக்குகிறோம். If I put anything, even a small thing in my heart, I don't have to say it, in my heart, you know, I used to do this work very sincerely. I did this for God and that's why today I am blessed. The moment I start thinking like that, I start losing grace. Naan edhavadhu oru kaaryathai naan oru vela veliyile sollamal irukkalam anal irudhayathile naan edhavadhu oru kaaryathai vaithu naan ipdi seidhen aladhu naan ipdi ellam paadupetten prayasa pettren adanal than ipdi irukiren endru solven anal naan devanudaiya kirubaiye viradhavaga ennukiren. Amen. Amen. Grace is the guarantee of God's promise. கிருபை என்பது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிச்சயம். தேவனுடைய வாக்கு தத்தம் தேவ கிருபையினால் தான் நிறைவேறும். ஆமென். எந்த மனுஷன் முயற்சினால் நிறைவேறாது. நன்மைகளை செய்வது நல்லது, நீதியை செய்வது நல்லது, ஊழியம் செய்வது நல்லது, இது எல்லாம் எனக்கு கிருபை இருக்கிறதுனால நான் செய்கிறேன், இதை செய்கிறதுனால எனக்கு கிருபை வருவதில்லை. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Faith is the correct response to the work of grace of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய கிருபையினாலே கிரியை செய்கிறார் என்பதற்கு விசுவாசம் தான் அது. I want us to understand this. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். This is not theology. This I'm going to tell you, explain very practically. இது ஒரு ஒரு தியாலஜி அல்ல, நான் செயல்பாட்டு செயல்முறையில் நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். Grace is natural attribute of God. He is gracious. He is full of grace. He is not acting to be gracious. He is not striving to be gracious. He is gracious. தேவன் கிருபை செய்ய முயற்சி கிருபையாயிருக்க முயற்சிக்கிறார் அல்லது பிரயாசப்படுகிறார் என்று என்பது அல்ல. தேவனுடைய குணாதிசயமே அவர் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார். நிறைய தடவை நம்ம நினைக்கிறோம் மாம்சத்தில்,
ஆண்டவர் என் மேலே கிருபையா இல்லையே. That is a foolish thought. அது ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணம். When good things happen, God is gracious. When bad things happen, God is not gracious. நல்ல காரியம் நடக்கும்போது தேவன் கிருபையா இருக்கிறார், மோசமான துக்கமான காரியங்கள் நடக்கும்போது தேவன் கிருபை இல்லாத இருக்கிறார். அப்படியா? அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? உண்மைதானே? God is always gracious. தேவன் எப்பொழுதுமே கிருபை உள்ளவராய் இருக்கிறார். I will give you a 2-3 example. This is like sun outside. ஒரு 2-3 உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சூரியன் வெளியே இருக்கிறதோ, sun is always shining on this earth 24 hours a day. சூரியன் எப்பொழுதுமே இந்த பூமியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. 24 hours a day. ஒரு நாள் 24 மணி நேரம். Sun never sets. It's only the earth is going around. சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிப்பதில்லை, அந்த பூமி தான் சுத்தி கொண்டிருக்கிறது. Sunshine is very important for your health and my health. சூரியன் பிரகாசிக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு என்னுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியமானது. Amen. Amen. And today you are sitting inside. ஆனால் இன்றைக்கு நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள். Sun is outside. சூரியன் வெளியே இருக்கிறது. You don't have the sunshine. இப்பொழுது உங்கள் மேல் சூரியன் பிரகாசிக்கவில்லை. What do you have to do? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? You have to say, sun, come on sun, come inside. நீங்கள் சூரியனே உள்ளே வா, சூரியனே உள்ளே வா, சூரியனே உள்ளே வா என்று கூப்பிட்டால் வருமா? என்ன செய்யணும்? அவ்வளவுதான். Just go. Just go out. வெளியே போக வேண்டியதுதான். Sun is shining. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Going out is not a big deal. வெளியே போவது ஒரு பெரிய காரியம் அல்ல. But you have to do it. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும். That is faith. அதுதான் விசுவாசம். Going out is faith. வெளியே போவது விசுவாசம். He does the rest of it. You know, sun is so powerful, so full of light and heat and amazing thing. But with all the amazement, all you are doing is a simple thing. You are just stepping out of your room and sun is shining on you. சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கு அது நமக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்கிறது, சூடை கொடுக்கிறது. நானும் நீங்களும் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நிழலை விட்டு நாம் வெளியே போக வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Faith is that thing that swells in my heart so that I can see God is gracious and I can enjoy God's grace. அந்த தேவனுடைய கிருபை என்னுடைய எவ்வளவா இருக்கிறது என்பது, எவ்வளவு விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையை நான் நீங்களும் உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. From today on, brothers and sisters, இன்றையிலிருந்து, when you say you have faith, you have to mean this. இன்றையிலிருந்து சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இதை நீங்கள் பொருள்படுகிறீர்கள். யாரையாவது நீங்க விசுவாசின்னு சொன்னீங்கன்னா இதை நினைச்சுக்கணும். Faith means I believe that God is gracious always. விசுவாசம் என்றால் தேவன் என் மேல் எப்பொழுதும் கிருபையா இருக்கிறார் என்பதுதான். தேவன் எப்பொழுதும் கிருபையா இருக்கிறார் எல்லார் மேலையும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. He does not look at your merit. அவர் உங்களுடைய தகுதியை பார்க்கிறதில்லை. All the time he acts according to his grace. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறார். There is no transaction in God's kingdom. I do this, Lord, and you do this. I tithe, you bless me. I go and do ministry, I come to church, you bless me. No deals. God is always acting from his grace. Nothing you do, nothing you don't do deserves God's grace. தேவனுடைய சமூகத்தில் நான் இதை செய்தேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் 10% கொடுக்கிறேன் என்னை ஆசீர்வதியும், நான் ஊழியத்துக்கு போறேன் என்று என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல முடியாது. தேவன் எப்பொழுதுமே நம்முடைய தகுதியை பாராமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. 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 Can he turn to the person to your right hand side? உங்களுடைய வலது பக்கம் இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்து சொல்லுங்க, சார் faith னு சொல்லுங்க, விசுவாசம் என்று சொல்லுங்க. Turn to the person on your left. உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து tell him grace. கிருபை என்று சொல்லுங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்த பக்கம், இந்த பக்கம் இருக்கிற ஒரு பேர் என்ன? கிருபை. அந்த பக்கம் இருக்கிற ஒரு பேர் விசுவாசம். நீங்க நடுவில் மாட்டிக்கிட்டீங்க. Hallelujah. Hallelujah. That's what it is. The nail-pierced hand of Jesus Christ brings grace upon you. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆணிகளால் துளைக்கப்பட்ட அந்த கரம் தேவனுடைய கிருபையை. இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணணும். The faith in my heart, it raises up like a hand and receives and touches the nail-pierced hand of God and you are blessed.
எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் வெளியே போய் தேவன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கிருபையை சந்தித்து அதை பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை அனுமதித்து உங்களுடைய விசுவாசத்தை தூண்டி எழுப்புங்க. நிறைய பேர் உள்ள அப்படி சோர்ந்து போயிருக்கிறோம், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம், தேவைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம், பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே உம்முடைய கிருபையை நம்பும்படியான ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷம் கண்ண மூடி அப்படி ஜெபிப்போமா? வர்த்திக்க பண்ணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, கிருபையை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமென். உம்மை நம்பணும், உம்முடைய கிருபையை நம்பணும். ஹல்லேலூயா. ஆமென். தி ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் ஹூ இஸ் இன்சைட் யூ, டோன்ட் இக்னோர் ஹிம். டோன்ட் இன்சல்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் கிரேஸ் பை ரிலையிங் ஆன் யுவர் ஓன் எஃபர்ட்ஸ். உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற அந்த கிருபையின் ஆவியானவரை உங்களுடைய சொந்த முயற்சியை செய்து நீங்கள் புறக்கணையாதிருங்கள். ஆமென். ஆமென். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ஒன் மோர் பாயிண்ட் அபவுட் தி சேம் திங். இஃப் யூ கோ டு ரோமன்ஸ் 4:16. ரோமர் 4:16 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிரேஸ் டஸ் தி ஹியூமன்லி இம்பாசிபிள். கிருபையானது மனுஷ சக்தியால் கூடாத காரியத்தை செய்கிறது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இட் டஸ் தி இம்பாசிபிள் திங்ஸ். கிருபையானது முடியாத, சாத்தியமில்லாத காரியத்தை நமக்கு செய்கிறது. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது. ஆமென். ஆமென். And then in the next verse Paul says Abraham is going to be the father of many nations. And then he says that Abraham's faith was in the presence of him whom he believed, even God, who gives life to the dead and calls into being that which does not exist. அதை தொடர்ந்து 17 அதிகாரத்தில் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனான் ஆவான் என்று எழுதியிருக்கிறதை தொடர்ந்து, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறோருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். Why Paul says, what does it have to do with the promise? பவுல் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஏன் இப்படியாய் சொல்கிறார்? Paul telling you and me, this is a sovereign divine activity, it has nothing to do with you. பவுல் என்னோடு உங்களோடு கூட செய்கிற காரியமெல்லாம் இது மாட்சிமையான ஒரு தெய்வீக கிரியை, நீங்களும் தானும் எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை. சித்து போனவனை எழுப்புவதும் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைப்பதும் அதுதான் கிருபையின் குணம். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And that is the sovereign omnipotent free grace. இதுதான் மாட்சிமை நிறைந்த சர்வ வல்லமை உள்ள அந்த கிருபையின் செயல். இலவசம். ஆமென். ஆமென். நம்முடைய எண்ணங்களுக்கு மேலான, சிந்தனைகளுக்கு மேலானது, எதிர்பார்ப்புகளுக்கு மேலானது. ஹல்லேலூயா. 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 ஆமென். தட் இஸ் தி கிரேஸ் தட் ப்ராமிசஸ் தட் கேரண்டீஸ் தி ப்ராமிஸ். இதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு உறுதியளிக்கிறது, உத்தரவாதம் கொடுக்கிறது. Deadness must come to life and non-existent must exist. செத்தது உயிரோடு எழுப்பிக்கப்பட வேண்டும், இல்லாதது இருக்கிறவேளை போல வெளிப்படும். That is what grace does. Man cannot do this. மனிதனால் கூடாத காரியம், அதை தான் கிருபை செய்கிறது. Amen. Amen. You know, there are a lot of rackets and there are a lot of, many times you will hear about Nigerians, they'll come and ask, you know, you give $10,000, I will do some chemical and I'll give you $100,000. சில வேளை இந்த நைஜீரியாவிலிருந்து ஆட்கள் வந்து சொல்வது உண்டு, நீங்கள் $1,000 அந்த கெமிக்கலை தாங்கள், நாங்கள் $10,000 கெமிக்கலில் போட்டு நீங்கள் $1,000 கொடுத்தீங்கன்னா 10,000 ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவான். 1,000 கொடுப்பார், இவர் 10,000 கொடுப்பான். அடுத்த நாள் சொல்லுவான், நீங்கள் 10,000 கொண்டு வாங்க, 100,000 ஆக்கிடுவேன். என்ன செய்வார்? 10,000. என்ன ஆகும்? மனுஷனால இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்க முடியாது. ஆமென். ஆனால் தேவ கிருபையால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Man cannot do this. மனிதனால் கூடாத காரியம். Man cannot raise the dead.
மனிதனால் மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியாது. Man cannot create something out of nothing. மனிதனால் ஒன்றுமில்லாமலிருந்து எதையும் உருவாக்க முடியாது. But God can. ஆனால் தேவனால் கூடும். And God does. தேவன் செய்கிறார். Because he wants to guarantee the promises for his people. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதி செய்கிறார். That is the meaning of grace. அதுதான் கிருபையினுடைய அர்த்தம். Amen. Amen. Without the birth of Isaac, the promises given to Abraham would have failed. ஈசாக்கு பிறக்காதிருந்திருந்தால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வீணாய் போயிருக்கும். But Isaac is not born yet. He does not exist. And humanly, he cannot be born. ஆனால் ஈசாக்கு இன்னும் பிறக்கவில்லை. ஈசாக்கு இன்னும் பிறக்க முடியாது. மனுஷனுடைய சூழ்நிலையின்படி, அவனுடைய சூழ்நிலையின்படி அவன் பிறக்க முடியாத சூழ்நிலை. His father is 99 years old. His mother is 90 years old. And she was barren from her youth. அவனுடைய தகப்பனார் அவன் 99 வயதுள்ளவனாக இருக்கிறான். தாயார் 90 வயதுள்ளவனான கிழவி அவள் மலடியாக இருக்கிறாள். வாழ்க்கை முழுவதுமா மலடியாக இருக்கிறவர். வயதானவன் மலடி இல்லை, வாழ்க்கை முழுவதுமாய் மலடியாக இருந்தவர். ஆமென். ஆமென். ஹியூமன்லி இம்பாசிபிள். மனுஷ சக்தியினாலே இது கூடாத காரியம். பட் ஹியூமன் எஃபர்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்சஸ் ஹவ் பீன் ட்ரைட். A concubine named Hagar and a son named Ishmael, they are born. அந்த இடத்திலும் ஒரு மனுஷ சக்தி அங்கே கிரியை செய்து முயற்சி செய்து பார்த்தது. ஆகார் என்கிற அந்த அடிமை பெண்ணை அவர்கள் கொடுத்து அதில் ஒரு குழந்தை பிறந்தது. God says, sorry, I don't need your help. தேவன் சொன்னார், ஆபிரகாமே இல்லை இல்லை இல்லை, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. To fulfill my promise to you, I don't need your cooperation, I don't need your help. என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. எல்லாரும் வாயை பிறந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் நம்ம செய்ய பார்க்குறோம். எப்பொழுதும் செய்ய பார்க்குறோம். வாஸ்தா வைக்கணும், அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், எல்லாம் எனக்கு தெரியும். ஓடிக்கிட்டு இருக்கோம், அவரை பிடிக்கலாம், இவரை பிடிக்கலாம். சம் பீப்புள் ஆர் சோ கன்வின்ஸ்ட், தே செட் அன்லஸ் யூ ஹேவ் வாஸ்தா யூ வில் நெவர் கெட் எ ஜாப். சில ஆட்களுக்கு அப்படியே இருதயத்தில் பதிஞ்சு போயிட்டு வாஸ்தா இல்லாமல் இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஏமே. But God says, I don't need your cooperation. ஆனால் தேவன் சொல்கிறார், உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை. Paul, when Abraham was 99 years old, when God was talking to him, Abraham said, it's okay, I understand God. But I have Ishmael. You bless him. ஆபிரகாம் 99 வயது உள்ளவனாயிருந்து இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தை சொல்கிறார், பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு இஸ்மாயில் இருக்கிறான், ஜஸ்ட் அவனை ஆசீர்வதிச்சுதாங்க. Abraham does not want God to lose his face. ஆபிரகாம் தேவன் தன்னுடைய அவருடைய முகத்தை அவர் அவமானம் அடையக்கூடாதுன்னு பார்க்குறான். பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் முயற்சி பண்ணீங்க, எனக்கு இருக்கான் இஸ்மாயில், அவனை கொஞ்சம் ஆசீர்வதிங்க. You go and read what God said in Genesis. ஆதியாகமத்தில் தேவன் என்ன சொன்னார் என்று போய் வாசித்து பாருங்கள். In Isaac I will establish my covenant. ஈசாக்கிலே என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் நிலைப்படுத்துவேன். Because you prayed, I will bless Ishmael in this earth. நீ ஜெபித்ததினால் இந்த பூமியில் நான் இஸ்மவேலை ஆசீர்வதிப்பேன். But through Isaac I will establish my covenant. Again he says that. ஆனால் ஈசாக்கினுடைய என்னுடைய உடன்படிக்கையை நித்திய நித்தியமாக நான் ஸ்தாபிப்பேன். Hallelujah. 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 Then this man thought, I messed up. So verse 19 in Romans 4, without becoming weak in faith, Abraham contemplated his own body, now as good as dead, since he was about 100 years old and the deadness of Sarah's womb. அதன் பிறகு ஆபிரகாம் உணர்வடைந்தான், ஐயோ நான் தவறு செய்தேன் என்று சொல்லி. ரோமர் 4:19 இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Hallelujah. Hallelujah. You may be saying, why you are talking about old story, brother? That's Isaac Ishmael. That's old story. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஏன் பிரதர் இந்த பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது ஈசாக்குடைய ஆபிரகாமுடைய கதை, ஏன் அதை மறுபடியும் கொண்டு வர? Paul says in Galatians 4:28, you brethren like Isaac are children of promise. ஆனால் கலாத்தியர் 4:28 பவுல் இப்படியே சொல்கிறார், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். Not like Ishmael, born from what humans can do. இஸ்மவேலை போல ஏதோ மனுஷனுடைய முயற்சியானால் உண்டானதல்ல. Isaac was born by a miracle from the spirit of grace. ஈசாக்கு கிருபையின் ஆவியானவராலே அற்புதமாக உருவாக்கப்பட்டார். ஒரு கிறிஸ்தவ ஆணும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து, விசுவாசிகளாக கூட இருக்கலாம், அவர்கள்
மூலமாய் வருகிற பிள்ளை விசுவாசி என்று ஒரு நாளும் கிடையாது. ஆமென். இட் இஸ் நாட் பை நேச்சுரல் கார்னல் யூனிட்டி தட் அ கிறிஸ்டியன் இஸ் பார்ன். இட் இஸ் வென் த ஹோலி ஸ்பிரிட் கம்ஸ் டவுன் அண்ட் மேக்ஸ் லைட் ஆஃப் த காஸ்பல், ஓன்லி தென் யூ ஆர் பார்ன் அகெய்ன். ஒரு கிறிஸ்தவன் பிறப்பது ஒரு மாம்சீக முறையில் நடக்கிற அந்த அப்படி பிறப்பது கிறிஸ்தவன் அல்ல. ஆவியானவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆவியானவரால் பிறக்கிறவன் மாத்திரமே உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். 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 So for the last few months I've been thinking how as Christians we are making our life so difficult. கடந்த சில மாதங்களாக கிறிஸ்தவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கடினமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்பலாம். சரி, அவர்கள் இல்லை, இவர்கள் தான். நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? பைபிள் டீச்சர்ஸ் அஸ் தட் இட்ஸ் மச் சிம்பிளர். வேதம் மிகவும் எளிமையாக நமக்கு போதிக்கிறது. We are supposed to be carrying the easy yoke and the light burden of Jesus Christ. நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய லகுவான நுகத்தை மெதுவான அந்த அவருடைய பாரத்தை ஏற்று நடக்க வேண்டியவர்கள். But we lead a very and heavy laden life. ஆனால் நீங்களும் நானுமோ வருத்தப்பட்டு இளைப்படைந்து சோர்வான அந்த நுகத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்படியே கொஞ்சம் சுத்தி பாருங்களேன், சுத்தி இப்படி பாருங்க. எல்லாரையும் கிருபா ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறாரு. நீங்க மேல எங்களை கூட பார்க்கலாம், முன்னாடி சுத்தி பாருங்க. I wanted to give a picture. ஒரு படத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். பிக் டர்டில், மேபி சி டர்டில். ஒரு கடல், ஒரு பெரிய கடல் ஆமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. அண்ட் இட்ஸ் பிரெக்னன்ட். அது கர்ப்பிணியாக இருக்கிறது. எத்தனை முட்டை இருக்கும் தெரியும்? ஆமாம், முட்டை விடுமா? புள்ள விடுமா? முட்டை விடுமா? நிறைய இருக்கும். எவ்வளோ இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்குது எல்லாம். நடந்துக்கிட்டு ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஆமென் கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்துக்கொண்டு பரப்பான். எல்லாம் சுமக்க முடியாமல் சுமந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெனி டைம்ஸ் வி ட்ரை எவ்ரி ட்ரிக் இன் த புக், எவ்ரி ட்ரிக். நம் அநேக நேரங்கள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லா தந்திரங்களையும் நாம் முயற்சி செய்து பார்க்கிறோம். LinkedIn, LinkedIn out, Facebook, WhatsApp, we send CVs, we send this, we call people. If you don't have a CV, you call somebody else. Try all kinds of tricks to get a job. வேலை கிடைக்கிறதுக்காக LinkedIn அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாவற்றிலும் நம்முடைய சிவியை நாம் அப்லோட் பண்ணுகிறோம். அது இல்லாவிட்டால் ஏதாவது மனுஷனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நம்முடைய உதவியை கேட்டுக்கொண்டிருக்கோம். இல்லை, பட்டர் நிறைய இருக்குது, போட்டு பட்டர் போட்டு வேலை பார்க்கணும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம். We get a job. எப்படியோ வேலை கிடைக்கிறது. First day they come, brother, I got a job. Ask God to bless my job. முதல் நாள் வருவாங்க, சகோதரனே எனக்கு வேலை கிடைச்சிட்டு அந்த வேலை ஆஸ்வதிக்கப்படும் முடியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இட்ஸ் எ பிசினஸ் டீல், ஒரு ஒரு வியாபார நோக்கம். அண்ட் தென் சேம் திங் வித் ஃபைண்டிங் எ லைஃப் பார்ட்னர். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை துணையை தேடுகிற காரியத்திலும். எவ்ரி டீடைல், எவ்ரி திங், ஹவு மெனி சாவரின், சாவரின் கோல்டு, நாட் சாவரின் காட், சாவரின் கோல்டு, ஹவு மெனி சாவரின் கோல்டு, ஹவு மெனி திஸ், ஹவு மெனி திஸ், ஹவு இந்த குடம், அந்த குடம், எல்லாம் எவ்ரி திங், ஆல் டீடைல் ஒர்க் அவுட். எல்லாத்தையும் விளக்கமாக நம்ம குறிச்சு வச்சு நம்ம பார்க்குறோம். எவ்வளவு சவரன் நகை, எவ்வளவு அது ரொக்கம், எவ்வளவு அது, இது எல்லாவற்றையும் நம்ம கேட்டு நம்ம குறித்து கொள்கிறோம். அண்ட் வேர் யூ ஹேட் டு கெட் யுவர் ட்ரெஸ், விச் ஷாப், எந்த கடையில் போய் உங்களுடைய கல்யாண வஸ்திரம் எடுக்கணும், வாட் இஸ் த ரொக்கம், ரொக்கம் எவ்வளவு, ஆல் தட் இஸ் டிசைடட். எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணியாச்சு, நெகோசியேட்டட், அக்ரி, எல்லாத்தையும் பேசி கலந்தாலோசித்து ஒரு ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்தாச்சு. தென் வி டிசைட் டு பிரிண்ட் அ வெட்டிங் இன்விடேஷன். அதுக்கு பிறகு அந்த கல்யாண பத்திரிகை அடிக்க தீர்மானம் பண்ணி. வாட் டு வி ரைட் ஆன் த டாப்? இது இந்த காரியம் கர்த்தரால், இந்த காரியம் கர்த்தரால, கர்த்தரால். இஸ்மாயில்ஸ் ஃபேமிலி ஹியர், இஸ்மாயில் குடும்பத்தார். ஆல் அவர் எஃபர்ட், காட் பிளஸ் இஸ்மாயில். நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தேவன் இஸ்மாயிலை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். ஆக்சுவலி இஃப் யூ கோ அண்ட் ரீட், ஐ ஜஸ்ட் ரெட் தட் வெர்ஸ் இன் ஜெனசிஸ் 24:50. He says, the thing has come from the Lord. We cannot speak to you bad or good.
நான் இந்த வசனத்தை வாசித்தேன். நீங்கள் ஆதியாகமம் 24:50 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் போலம் ஒன்றும் சொல்லப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, பேசி முடித்தவன இல்லை, பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரதர்ஸ், ஐ அம் கோயிங் டு ஸ்டாப். கிரேஸ் இஸ் பியூர்லி ஃப்ரம் காட். நான் இதோட நிறுத்த விரும்புகிறேன். கிருபை தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. You cannot add to it, you cannot subtract from it. நீ தேவனுடைய கிருபையோடு கூட்ட முடியாது, ஒன்றையும் குறைக்கவும் முடியாது. Grace not only gives us better than we what we deserve, grace gives us what we cannot produce. கிருபையானது நாம் தகுதியில்லாத இருக்கிற காரியத்தை மாத்திரமல்ல, நம்மால் கூடாத காரியத்தையும் கிருபை நமக்கு தருகிறது. இந்த நாளில் அதை விசுவாசிச்சிங்கன்னா, இனிமேல் மாம்சத்தை சார்வதையும் நம்முடைய சொந்த முயற்சிகள், சொந்த தந்திரங்கள், சொந்த சுய ஞானத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறதுலேருந்து விடணும். அதனால தான் அப்படி வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஐடியா இருக்குது. அதனால் சுப்பீராவது மடத்தனமாக இருக்கணும்னு இல்லை, ஆனால் ஆண்டவரை சார்ந்திருப்பது என்றால் என் புத்தியை சுய புத்தியை சாராமல் இருக்கணும். ஆமென். God will do a miracle. தேவன் அற்புதத்தை செய்வார், நிச்சயமாக. God will do a miracle. நான் ஒரு ஏதோ தியரி சொல்லிட்டு இருக்கவில்லை, உண்மையிலேயே தேவன் அற்புதம். God has called you here to be in Abu Dhabi, God will give you a job. தேவன் உங்களை அபுதாபியில் இருக்க வேண்டும் என்று அழைத்திருப்பானால் நிச்சயமாய் உங்களுக்கு தேவன் வேலையை தருவார். That is the 30 years testimony of me and my wife. God has given us job, we did not go to anybody, he gave us the job. 30 வருஷமாக என்னுடைய மனைவியுடைய சாட்சி, நான் யாரிடத்தில் நாங்கள் போகவில்லை, தேவன் எங்களுக்கு வேலை கொடுத்தார். Because God is gracious. ஏனென்றால் தேவன் கிருபையுள்ளவர். He promised it will come out of nowhere, it will come out of nothing, he will make it happen. தேவன் வாக்கு பண்ணின காரியம் அது ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கணுமோ கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. மாம்ச முயற்சி போதும் என்று வாயிலிருந்து அறிக்கை செய்வோம். சுய ஞானத்தை, உலக ஞானத்தை சார்ந்திருந்தது போதும், நண்பர்களை சார்ந்திருந்தது போதும். ஹல்லேலூயா. நான் சொன்ன ஏற்கனவே ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். வாயில சரிய வார்த்தைகளை சொல்வதில்லை, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு எளிமையான விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ, சுத்த கிருபை என்றால் ஈசாக்கு என்னுடைய வாழ்க்கையில் வேணும். இஷ்மவேலையில் ஈசாக், எத்தனை பேருக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்? தேவன் ஈசாக்கை உங்களுக்கு கொடுக்கும்போது அதோடு எந்த பாரத்தையும் கொடுக்க மாட்டார். ஈசாக்கு மிகவும் கூடாரவாசியாக அமைதியான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஏன் தெரியுமா? அவன் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேலோ வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். மனுஷர் கொடுக்கிற வேலை நிச்சயமாய் மனுஷன் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த நாளில் அந்த மனம் திரும்புதற்குள்ளே எல்லாரும் வருவோம். எனக்கு தெரியும், பல பேர் இங்கே நம்ம ஓடிருக்கோம், நம்மளாக ஓடிருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் பிரதர் ஏதோ சொல்கிற கதை. கிவ் காட் அ சான்ஸ். தேவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாருங்கள். Have faith in the gracious God. கிருபையுள்ள தேவன் மேல் விசுவாசம் வையுங்கள். You don't add to God's grace. தேவனுடைய கிருபையோடு கூட நீங்கள் எதையும் கூட்டி சேர்க்க வேண்டாம். You don't take away from God's grace. தேவனுடைய கிருபையிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்து. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. தேவன் கிருபையுள்ளவர். தேவன் கிருபை.